ஸ்காட்லாந்தில் ஜனவரி 31ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை. ஸ்காட்லாந்தில் கரோனா பரவல் கட்டுக்குள் வந்துவிட்டதால் ஜனவரி 31ஆம் தேதி முதல் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதற்கு பதிலாக அலுவலகம் செல்வது குறித்து யோசிக்கலாம் என முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டர்ஜன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அலுவலகம் நோக்கி படையெடுக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மது விருந்து சர்ச்சை, போலீஸ் விசாரணைக்கு போரிஸ் ஜான்சன் வரவேற்பு. பிரிட்டனில் ஊரடங்கை மீறி பிரதமரே மது விருந்து நடத்தியது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதனை போலீசார் இப்போது கையில் எடுத்துள்ளனர். இதற்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் போரிஸ் ஜான்சன் அப்போதுதான் உண்மை வெளிவரும் என பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். மது விருந்து சர்ச்சை, பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலக வலியுறுத்தல். பிரிட்டனில் ஊரடங்கை மீறி பிரதமரே மது விருந்து நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை போலீசார் இப்போது கையில் எடுத்துள்ளனர். இதற்காக பிரதமர் போரிஸ் ஜான்சனை பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்றத்தில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சித் தலைவர் எட்வர்ட் டா நேற்று போர்க்கொடை தூக்கினார். மேலும் பிரதமரை பதவி விலகச் சொல்லுமாறு அட்வொகேட் ஜெனரல் மிக்கேல் எல்லிசிடமும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆப்பிரிக்காவில் நெரிசலில் சிக்கி 8 பேர் பலி. மத்திய ஆப்பிரிக்கா நாடான கேமரூன் தலைநகர் யாண்டேவில் உள்ள பால்பியா ஸ்டேடியத்தில் ஆப்பிரிக்க கோப்பை கால்பந்து போட்டி நேற்று நடந்தது. அப்போது மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் படையெடுத்து வந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். 38 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளவு குற்றச்சாட்டில் பிரெஞ்சு பயணிக்கு ஈரானில் சிறை தண்டனை. பிரெஞ்சு தலைநகர் பாரிஸைச் சேர்ந்தவர் பெஞ்சமின். இவர் கடந்த 2020 ஆண்டு மே மாதம் ஈரான் துர்க்மனிஸ்தான் எல்லையில் ட்ரோன் விட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் உளவு பார்ப்பதாக ஈரான் போலீசார் அவரை கைது செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பெஞ்சமினுக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனிடையே கடந்த டிசம்பர் முதல் அவர் சிறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருவதால் நாளுக்கு நாள் அவரது தேகம் மெலிவதாக பாரிஸில் உள்ள வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இருளில் மூழ்கிய மத்திய ஆசிய நாடுகளான கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான் ஆகியவற்றில் நேற்று மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அங்கு விமானம், ரயில், பேருந்து சேவைகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டு பயணிகள் கடுமையான துயரத்தை சந்திக்க நேர்ந்தது. சிக்னல் வேறு வேலை செய்யாததால் வாகனங்கள் சீன பெருஞ்சுவரை போல நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்றதை காண முடிந்தது. லண்டனில் பிரேக் பிடிக்காததால் கடைக்குள் புகுந்த பஸ். லண்டனில் சிங்ஃபோர்டு பகுதி, ஹயாம்ஸ் பார்க் பகுதியில் உள்ள கெல்வின் அவென்யூவில் நேற்று இரட்டை அடுக்கு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து திடீரென பிரேக் பிடிக்காததால் அங்குள்ள கடையின் சுவரில் மோதி கடைக்குள் புகுந்தது. இந்த சம்பவத்தில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை. டிரைவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.